லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். எல்லாரும் இப்போ என்ன வந்து சம்மடி அடிக்க போகிறாங்க, கமெண்ட்ஸில் வேற மாதிரி வரப்போகுது. ஐயோ, நீ ஏதோ பெரிய வம்பில் என்னை மாட்டி விடுறீங்க. எஸ்டிஆர் மேரேஜ் இந்த வருஷம் நடந்துடும். இல்லை, எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு யாருன்னே தெரியாது அந்த கட்சியில் இருக்கிறவங்க. அந்த கட்சி ஆரவன் நோவியா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் நடந்துடும். நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். வா, தெரில, ரெண்டு பேருமே அதை புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. மரணம் மாசு மரணம் கெத்தா வரணும், அது கிருஷ்ணனா வந்து விழணும். ஐயோ மரணம் மாசுமா. ஹாய், திஸ் இஸ் ரேஷ்மா ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான செலிபிரிட்டினே சொல்லலாம். ஏன் முக்கியமானு சொல்கிறேன்னா, இவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஒரு ஹார்ட் த்ரோவாக இருக்காங்க எல்லாருமே. இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியமோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பேக்கான மூவினா பியார் பிரேமா காதல். அந்த படத்தோட ஃபீவர் குறையிறதுக்குள்ள உங்களோட இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் அந்த படத்தோட போஸ்டர் வந்தது. ஸோ அந்த போஸ்டருக்கே வந்து ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்தது. இப்போ டீசரும் வந்தாச்சு, அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து? இல்லை, பியார் பிரேமா காதல் ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது, அண்ட் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடச்சிது. ஸோ அடுத்தது, அதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே கமிட் ஆகி இஸ்பேட் ராஜா இதே ராணியும் ஷூட்டிங் நாங்கள் போயிட்டோம். ஓகே. ஸோ ஏன்னா அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு டேரக்டர் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் பியார் பிரேமா காதல் படம் கமிட் பண்ணதும் இந்த படம் கமிட் பண்ணதும் சேம் டைம். பட் அந்த படம் முடிச்சுட்டு இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தான் இருந்தது. ஏன்னா அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிருந்தது. ஸோ ஸோ அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் லைக் ஒரு ஹீரோவாக ஒரு படத்தில் நடித்து ஒரு பெரிய ரீச் கிடச்சிது, ஒரு நல்ல நேம் கிடச்சிது. ஸோ அகெயின் இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து ரொம்ப லைக் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும், அண்ட் ஆடியன்ஸ் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ அகெயின் இந்த படமும் இட்ஸ் எ லவ் ஸ்டோரி, பட் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்லாம் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வந்தவுடனே நிறைய பேர் திருப்பியும் இது வந்து ஒரு பியார் பிரேமா காதல் மாதிரி ஒரு படம் தான், அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி தான், ஏன் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விமர்சனம் வந்தது. அண்ட் அட் த சேம் டைம் போஸ்டர் கொஞ்சம் வைரலாகவும் போச்சு, ஏன்னா கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர். பட் எங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னா, சரி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அந்த பெர்செப்ஷன் மாறும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் லைக் எல்லோரும் ரியலைஸ் பண்ணாங்க, இது வந்து பியார் பிரேமா காதல் மாதிரி கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஒரு கான்ட்ராஸ்ட். ஏன்னா நான் அந்த படம் ஒத்துக்கிட்டதுக்கான ரீசனும் அதே தான், அதில் ஒரு சாஃப்டான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், ஸோ இதில் அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் கௌதம் சொல்லிட்டு ஒரு ஆங்கிரி யங் மேன், ஒரு அழுத்தமான ஒரு பர்சன். ஸோ அதை டெபிக் பண்ணுறது எப்படி இருக்கும், நம்ம பசங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு லவ்வில் இருக்கும்போது பசங்க எப்படி கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி மெயின் கோர். ஸோ ட்ரெய்லர் பார்த்தாச்சு, என்ன எனக்கு வந்து எப்படி ரிலேட் ஆச்சுன்னா, தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் அர்ஜுன் ரெட்டி நம்ம தமிழில் வந்து எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த உங்களோட படம் வந்து தமிழ் வெர்ஷன் ஆஃப் அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பாங்க, கமெண்ட்ஸ் வந்தது அந்த மாதிரி, என்ன இது என்ன அர்ஜுன் ரெட்டி மாதிரியா, ஒரு ரக்கடான ஒரு ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அந்த சாங்குமே வந்து கரெக்ட்டா அர்ஜுன் ரெட்டி இருக்க மாதிரியே தான் வந்தது. ஓகே. இல்ல, அந்த ஐடியால எல்லாம் பண்ணல, ஏனா இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதை வச்சுலாம் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி இருந்த ஸ்கிரிப்ட் தான், அது வந்து டைரக்டர் மெருகேத்தி எடுத்துட்டு வந்தது தான். பட் நீங்க சொன்ன மாதிரி மேபி அதோட ட்ரேசஸ் இருக்கலாம், ஏன்னா இது ஒரு இன்டென்ஸான ஃபிலிம், அண்ட் அந்த நிறைய முடி தாடி அந்த பைக் ஓட்டுறது அந்த விஷயங்கள் வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால மேபி ஐ திங்க் அது கொஞ்சம் அந்த சாயல் இருக்கலாம். பட் கதையோ இல்லை அதோடைய திரைக்கதையோ இல்லை எதுவுமே வந்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம்லாம் கிடையாது. அண்ட் அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு பண்ண படம் கிடையாது இது. பட் ஐ திங்க் எல்லாரோட பெர்செப்ஷனும் அகெயின் திருப்பி அதை ரொம்ப ஆழமாக பார்த்து ரசித்ததுனால ஐ திங்க் எல்லாருக்கும் அந்த தாட் வருதுன்னு நினைக்கிறேன். பட் அது நல்லது தான், இன்னவே இட்ஸ் குட். ஸோ இது அதோடைய அந்த மாதிரி சக்ஸஸ் ஆச்சுன்னா சந்தோஷம் தான்.
உங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணீங்களா இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அர்ஜுன்? எல்லாருக்கும் தெரியும் அந்த கமெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக்ல யாராவது பார்க்கும்போது சொல்லும்போது அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கேட்கும்போது என்னங்க இது அர்ஜுன் ரெட்டி மாதிரியா அப்படின்னு. மேபி அது அது இன்னவே அது ஒரு காம்ப்ளிமெண்ட் அண்ட் அகெயின் இந்த அதுவே அது கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ அந்த கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி உங்கள் டீசர் வந்த அந்த வாரத்திலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்மா படத்தை வந்து ட்ராப் பண்ணாங்க, வர்மா ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆச்சுன்னு. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாமா? மேபி உங்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இல்லைங்க, அது ஆல்ரெடி இட்ஸ் எ வெரி சேட் திங் பிகாஸ் ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதை ஸ்கிராப் பண்ணி திருப்பி பண்ணுறதுன்றது வந்து அது வந்து லாட் ஆஃப் மென்டல் ப்ரெஷர் அண்ட் ஃபிசிக்கல் ஒர்க் கோஸ் இன் டு இட். ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அது கோயின்சிடென்ட்லி அது அது மாதிரி நடந்துச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு நல்லது அவங்களுக்கு இது அப்படின்ற மாதிரி அதில் அப்படி அதை பார்க்கல. ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சது ஆங்கர் லவ் எல்லாமே லைக் டிஃபரண்ட் ஷேட்ஸ் எல்லாமே காட்டியிருக்கீங்க. அந்த கொஞ்சம் ஒரு அழுத்தமான கேரக்டர். ஸோ ஜென்ரலாக அவன் நிறைய அவ்வளோலாம் டக்குன்னு பேசி கலாய்ச்சி சிரிச்சு இப்போ பிபிகேல இருக்கிற ஸ்ரீ மாதிரிலாம் அவன் பிஹேவ் பண்ண மாட்டான். கொஞ்சம் ஒரு மாதிரி அதான் மூடியாக தான் இருப்பான் அந்த மாதிரி. ஸோ விஜய் சேதுபதி மோனலாக் பட்டினத்தை. ஆமாம் ஆமாம். ஹவ் வாஸ் இட்? ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எதுவுமே பிளான் இல்லை. இந்த பாட்டு பண்ணி முடிச்சாச்சு, ஒரு ரஃப் வாய்ஸாக ஒரு வாய்ஸ் போட்டு ஷூட்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ்லாம் போட்டு காமிச்சிட்டு டேரக்டர் வந்து ஆல்ரெடி புரியாத புதிர் படம் வந்து சேது அண்ணன் கூட பண்ணதுனால அண்ணா நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அது பண்ணாங்க. அண்ட் அது 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 பண்ணதுக்கப்புறம் அந்த 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 பாட்டோட கலரே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மாறிடுச்சு. அண்ட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஸோ அவரோட வாய்ஸில் நம்ம ஐ மீன் அது அது வந்து என்னுடைய லிப்சிங்கில் வராது, பட் ஒரு வேற ஒருத்தருடைய லிப்சிங்கில் தான் வரும். பட் ஸ்டில் அவருடைய வாய்ஸில் அது அந்த தியேட்டரில் கேட்கும் போது ஐ திங்க் அந்த கத்தி சொல்லும் போது கொஞ்சம் அந்த பாட்டுக்கு அது தேவைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஹரிஷ் கல்யாண் எடுத்துக்கிட்டா லவ் ஜானர் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு எந்த ஜானரில் நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்கு? இல்லை இப்போ அடுத்து பண்ணுற படம் அது இன்னும் டைட்டில் வைக்கல. சந்தான பாரதி சாருடைய சஞ்சய் அவருடைய டைரக்ஷனில் தான் பண்ணுறேன். கோகுலம் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய ரெண்டாவது படம் இது. ஃபஸ்ட்டு வந்து தூங்காவனம் பண்ணாங்க கமல் சரோட படம், இது இப்போ செகண்ட் ஃபிலிம். ஆல்ரெடி அவங்க மலையாளமில் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஸோ இங்கே இப்போ பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஒரு ஒரு ஃபன் ஃபில்டு படம். அதில் வந்து இந்த என்ன சொல்கிறது ரொம்ப ஆழமான அழுத்தமான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. லவ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலி எமோஷன் இருக்கும், லவ்வுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷன் இருக்கும். பட் வந்து ரொம்ப மனசை புரிகிற மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. டோட்டலாக ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் வந்து ஒரு ஒரு படம் பார்த்தா எப்படி ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஒரு சுந்தர் சி சார் படம் எப்படி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும், ஒரு ஒரு எஸ்எம்எஸ் எப்படி இருந்தது, ஒரு ஒரு பசங்களை வச்சு ஒரு அந்த யூத்தும் கனெக்ட் யூத்துக்கும் கனெக்ட் ஆகி அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அது. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே இந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவுட் அண்ட் அவுட் காமெடி, எனக்கும் அந்த அந்த காமெடி அந்த எலிமெண்ட் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். ஸோ அதனால் எனக்கு அந்த படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ரெண்டு படம் வந்து ரொம்ப யூத் சென்ட்ரிக்காக ரொம்ப ஜஸ்ட் ஒன்லி லவ் லவ் எமோஷன்ஸ் அப்படி பண்ணோம். ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் மை பாக்ஸ் போய் கம்ஃபர்ட் ஜோன் போய் ஒரு காமெடி அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணணும் அவ்வளோதான். அதில் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்று வரைக்கும் ஜாலியாக வந்து பார்த்து கிளாப் தட்டி விசில் அடிச்சுட்டு கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு எமோஷன் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தனுஷ், எஸ்டிஆர் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க மூணு பேரும் தோக்கடிச்சிட்டீங்க, எப்படி? ஐயோ, நீ ஏதோ பெரிய வம்பில் என்ன மாட்டி டாப் 30 டிசேரபிள் மென் உங்கள் பேருக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஹவ் இஸ் இட், எப்படி? அது நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா எல்லாரும் இப்போ என்னை வந்து சம்மடி அடிக்க போகிறாங்க கமெண்ட்ஸில் வேற மாதிரி. உங்களுடைய எக்ஸ்பிரஷன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இல்லை இல்லை, அதை நான் அப்படிலாம் பார்க்கல. எனக்கு முன்னாடி இன்னொரு மூணு பேர் இருக்காங்க அப்படிதான் நான் இல்லை ஆக்சுவலி எல்லாருமே பார்த்தது இதுதான். ஓகே, டக்குன்னு வந்து மேலே வந்துட்டீங்க. ஸோ எப்படி எல்லா இது நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாருமே ஒன் நம்பர் ஒன்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ
இது ரோலிங் ட்ராஃபி மாதிரி தான் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது நம்ம அடுத்தது எந்த பொசிஷனுக்கு போகும் தெரியாது, அவங்க திடீர்னு வருவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஒன் ஒரு ஒரு பார்ட்டு தான். இது இதை வச்செல்லாம் நம்ம ஒன்றும் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போது அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸாகவும் சரி ஹீரோ இதாகவும் சரி அவங்க வேறு பொசிஷனில் வேறு கிரேடில் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமே தவிர இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து அதை நம்ம வந்து கீழே இருக்காங்க மேலே இருக்காங்கன்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மல் பர்சன் தான் வந்து எஸ்டிஆரை வந்து புரிஞ்சிக்கவே முடியல, எப்போ என்ன பேசுறேன்னு தெரிலன்றாங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் எப்படி அதை பற்றி? சரி, அவரோட தாட் ப்ராசஸ் ஆஸ் அ பர்சன், அவரோட ஐக்யூ அண்ட் அவருடைய அந்த எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு புரிய முடியாத ஒரு இடத்துல தான் அவர் இருக்காங்க. ஸோ மேபி அதை இன்னைக்கு புரியலன்னா கூட கொஞ்சம் லேட்டர் ஆன் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி ரொம்ப புரியாத அளவுக்குலாம் அவர் ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலி ரீசெண்டாக வந்து அந்த அண்டாபால் இஷ்யூ நடந்தது இல்லை, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட்டு வேணான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்தது, அடுத்து பண்ணுங்க நாங்கள், அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ புரிஞ்சிக்க முடியலன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி அது சம்டைம்ஸ் அது இப்போ புரியாது, மேபி கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். எதுக்கு அவர் சொன்னார், ஓ ஓகே கரெக்டு நம்ம அன்னைக்கு இது சொன்னார்ல, இதனால தான் அவர் வந்து இதுவாயிருக்காரு, இதனால தான் அவர் அது சொல்லியிருக்காருன்ற மாதிரி மேபி லேட்டரான் அது புரிய வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே சில விஷயங்கள் வந்து எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நம்ம கேட்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுவே வந்து நடந்திருக்கும். ஸோ நான் சொன்னால் நீங்கள் அப்போ நம்ப மாட்டீங்க, நடக்கும்போது நீங்கள் நம்புவீங்க அப்படின்ற விஷயம் தான். ஸோ நான் அந்த ஒரு இஷ்யூவை பற்றி சொல்ல வரல, நான் ஜென்ரலாக சொல்லுவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சது, ஐ சா யுவர் போஸ்ட் இன்ஸ்டாகிராம் பிரியாணி கூட, இவ்வளோ எவ்வளோ ஒரு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு ஹார்ட் த்ரோப்பாக இருக்காங்க. சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் சிங்கிள் தான் நிஜமாலே? ஆமாம் உண்மையாங்க, எனக்கு பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை எல்லாருமே பார்த்துட்டு நினைச்சிருப்பாங்களா? ஸோ அதனால நான் கேட்குறேன். எனக்கு ஒரு ஃபன் ஒரு த்ரில்லுக்காக தான் போட்டேன், ஏன்னா சரி ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5:00 நான் ஒரு போஸ்ட் போடுறேன் பாருங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக தான் போட்டேன். ஸோ எஸ்டிஆரோட பயோகிராஃபி நீங்கள் நடித்தா நல்லா இருக்குமா, இல்லை மகத் நடித்தா நல்லா இருக்குமா? அவரே நடித்தா நல்லா இருக்கும். இல்லை அவரோட பயோகிராஃபி எடுக்கிறாங்க, அவர் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ உங்க ரெண்டு பேர்ட்ட கேட்குறாங்க. தெரியல ரெண்டு பேருமே அதை புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப ட்ரிக்கியான க்வெஸ்சன். இன்னும் அந்த மெச்சூரிட்டி கிடையாது பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும். சி அவருக்கு மகத்துக்கு இஸ் வெரி க்ளோஸ், ஹி நோஸ் எவ்ரி திங், எல்லாமே ஓகே. பட் அந்த மெச்சூரிட்டி அண்ட் அவரு இரு அவர் இப்போ இப்போ வரைக்கும் அவர் பண்ணதை நம்ம வந்து ஒரு பயோகிராஃபி அப்படின்னா அதுக்கு ஒரு வேற லெவல் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி தேவை. அது இந்த ஸ்டேஜில் ரெண்டு பேருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நாட் லைக் லைக் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஸோ ரொம்ப பர்சன் செஷனாக போயிட்டு இருக்கு, நம்ம ஒரு கேம்குள்ளே போகலாம். ஓகே சரி ஓகே. இந்த செக்மெண்ட் வந்துட்டு ஒரு ரூமர் ரவுண்ட், நான் வந்து சில எலிமெண்ட்ஸ் சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் ஒரு ரூமர் கிரியேட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ எஸ்டிஆர் மேரேஜ், ஸோ இந்த வருஷம் நடந்துடும், இந்த வருஷம். இது உண்மையான ரூமரா இல்ல பொய்யான ரூமர்? இல்ல இல்ல பொய்யான ரூமர் தான். சரி, ரூமர்னாலே உண்மையா பொய்யான்னு தெரிய கூடாது, அதான் ரூமர். அப்படி ஓகே. சோ தல 60 தெரியல எனக்கு என்ன சொல்றதுன்னு. அட்லீஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களா சொல்லலாம், தெரியலன்றீங்க. ரொம்ப கேவலமான ரூமரா இருக்கும். ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல அப்படி இல்ல, ரொம்ப தப்பான ரூமரா இருக்குமே அது. சரி உங்க ஆசை தல ஃபேன்ஸ்லாம் அப்புறம் வந்து என்ன அடிப்பாங்க. சரி அப்ப எதுமே இல்லன்றீங்க. தலை 60 பத்தி ரூமர் எதுவுமே கிடையாது. தலை 60 வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவ்வளவுதான். சரி ஒரு பாட்டு பாடுறதுக்காக சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி? ஆ ஓகே. யுவன் சார் மியூசிக் டைரக்டர், யுவன் சார் மியூசிக் டைரக்டர், நான் தான் வந்து சாங் பாடுறேன். சரி ஓகே. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யுவன் சார் நடிக்க போறாரு இப்போ. சரி. சோ மக்கள் நிதி மயம்ல நீங்க டாட் டாட் டாட். நான் வந்து அடிமட்ட தொண்டன். இல்லை எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சி தலைவர் யாருன்னே தெரியாது. நடிக்கிறாங்க, அவர் அடிக்க போறாரு. அதாவது இந்த ரூமர் செக்மெண்ட்டே இது எப்படின்னா எல்லா பிரபலங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்கள பத்தி நான் கலாய்ச்சி ஓடிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு பார்த்தா நீங்க பண்ணுங்க, நீங்க எப்படி இருந்தாலும் இது போய் சேரும் போது ஜாலியாக தான் போய் சேரும். ஹரிஷ் கரனோட நெக்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோயின் வந்து நயன்தாரான்னு சொல்றாங்க. ஆமா உண்மை தானே? ஒன்றும் டைட்டில் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ. ஸோ கடைசியாக ஆரவன் ஓவியா. ஆரவன் ஓவியா என்ன?
சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. ஆரவன் ஓவியா வந்து லவ் பண்றாங்க, அது தெரியுமே எல்லாருக்குமே. அப்புறம் நான் டாட் 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 பண்ணிக்க போறாங்க, அவங்க கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல நடந்துரும், நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். வா சரி ஓகே. ஸோ ரூம் செஷன் போதும். அண்ட் கடைசி செக்மெண்ட் ஒன்றே ஒன்று தான், நான் வந்து சில சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன், இது நீங்கள் பிக் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் சாங் சொல்வேன். அந்த சாங் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடணும். பிச்சலாமா? சோகமா? நீங்கள் கேட்டிங்களே ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கு, அதே பாடி தான். இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் அது நீங்கள் அப்புறம் பாடுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை அது பக்காவாக இருக்கும், சோகம் தானே. நான் ஆப்போசிட்ல சொல்வேன், நீங்கள் அந்த பாட்டு வந்து அதுக்காக பாடணும், சோகம் ஃபீலுக்கு. ஓகே சொல்லுங்கள். ஸோ எனக்கா ரெட் கார்டு பாட்டை வந்து நீங்கள் சோகமாக பாடி காட்டுறீங்க. ஓ அப்படி சொல்றீங்க. எஸ் எனக்கு ரெட் கார்டு எடுத்து பார், ரெட் கார்டு. இன்னும் ரெண்டு இதுக்கு மேல சோகமா இருக்கு, அது எவ்வளவு எனர்ஜெட்டிக்கான சாங், அதை போய் சோகமா எப்படி பாட முடியும்? அது வந்து ஒரு வீரமான ஒரு சாங். நான் இது இப்ப போது நான் விடுறேன், இதுக்கு அப்புறமா அதை மாதிரி பண்ணக்கூடாது. பாடணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 லைனாச்சு பாடுறீங்க. கொஞ்சமாவது டேலி ஆற மாதிரி பண்ணணும். கிரையிங். ஓகே. ஏன் கிரையிங் சோகம்னே வருது? சரி சொல்லுங்க. மரணம் மாச பாட்டை வந்து இப்ப அழுதுட்டே நீங்க பாடுறீங்க. மரணம் மாசு மரணம் கெத்தா வரணும், அது கிருஷ்ணன் வந்து விழணும். ஐயோ மரணம் மாசுமா? சமையா பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எடுங்க. ஐயோ எவ்வளோ இருக்கா? ரெண்டு தான். இது என்ன ஆக்டிங் டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ரவுண்டு மாதிரி இருக்கே. போதையில் போதையா? ஸோ ஹே பெண்ணே பாட்டை வந்துட்டு இப்போ போதையில் பாடுறீங்க. ஓகே ரைட்டு. அந்த பாட்டு ஒன்று தான் இப்போ நீங்கள் விட்டு வைக்கல, அதையும் வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. ஏ பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்க்கிறாய் சாய்க்கிறாய். அப்புறமா வந்து போச்சுங்க போதையில், ரொம்ப லைட்டாக கவிதை மாதிரி வந்தது. அப்புறம் மறந்து போச்சு போதையில். சரி ஓகே ஓகே. ஹஸ்கி என்னது? ஹஸ்கி வாய்ஸ். ஓகே. ஸோ காதலே காதலே பாட்டை வந்து ஹஸ்கி வாய்ஸில் பாடுறேன். நான் அவ்வளோ பெரிய சிங்கர்லாம் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு பெரிய சிங்கர் கிட்ட கேட்க வேண்டிய டேலண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்டேருந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டு வரீங்க. நீங்கள் சூப்பராக பாடுவீங்க, அதனால இப்போ பாடி வாய்ஸ். சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பாடி காமிங்கன்னா அப்படியே. அது எப்படி? நீங்கள் தான் சிங்கர், நான் எப்படி பாட முடியும்? காதலே காதலே கூடவா கூட. இது கண்டிப்பாக யாருக்கும் கேட்க போகிறது இல்லை, இவ்வளோ ஹஸ்கியாக பாடினா. ஸோ நீங்கள் அப்போயே சொல்லியிருந்தீங்க அந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாடத்துலேருந்து. என் மனசை உண்டாக்குன ஏய் கடவுளே வேணா வேணா, நீ கிறுக்குன பெண்ணால் தான் நான் கிறுக்குனா ஆனவினா, அழுகிறேன் அழிக்கிறேன் அவிக்கிறேன் ஒன்னால் தான் விரும்புகிறேன் இருக்கிறேன் வெற்றி பெறதுக்கு லிட்டில் டாக்ஸோட பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் அடுத்து இஸ்பேட் ராஜாவும் மிதியராணியும் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பியார் பிரேமா காதலுக்கு என்ன அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லாரையும் வெள்ளித்திரையில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து படத்தை வந்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அகெயின் இட்ஸ் அ ஹியூஜ் சென்ட்ரிக் ஃபிலிம். இதை நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, ஏன்னா உண்மையாகவே நம்ம வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு நம்ம அதை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எந்த ஆடியன்ஸ்க்காக எடுத்துருக்கோமோ அந்த ஆடியன்ஸ்க்காக தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ பசங்க பொண்ணுங்க இந்த யூத் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என்ன இந்த ஜாலியான இன்டர்வியூவை வந்து கேட்டு ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. நகைச்சுவையாக நிறைய விஷயம் பேசணும், அதெல்லாமே வந்து ஒன்லி ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இன்னொரு ஃபேன் இன்னொரு ஃபேனை பற்றி இப்போ நம்ம அந்த சண்டேலாம் நிறைய யூஸ்வலாக நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்காமல் எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அண்டு இந்த பாடினதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே விட்டுருக்கேன். நல்லா தான் பாடினீங்க. எவ்ரிதிங் வாஸ் ஃபன். ஸோ யா தேங்க்யூ அண்ட் சி யூ ஆல் பை.